உத்தரப்பிரதேச தேர்தல் களத்தில் பாஜக காங்கிரஸ் என இரண்டு தேசிய கட்சிகள் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் என இரண்டு மாநில கட்சிகள் என நான்கு முக்கிய கட்சிகள் களத்தில் இருக்கின்றன எனினும் தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய கட்சியான பாஜக மற்றும் மாநில கட்சியான சமாஜ்வாதி கட்சிகளுக்கு இடையே இருமுனை போட்டிதான் தான் நிலவுகிறது இதுகுறித்து களத்திலிருந்து செய்தியாளர் ராமகிருஷ்ணன் தரும் தகவல்களை தற்போது காணலாம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடக்க உள்ள நானூற்றி மூன்று தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நான்கு பெரிய கட்சிகள் களத்தில் இருந்தபோதிலும் தேசிய கட்சியான ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மாநில கட்சியான சமாஜ்வாதி கட்சிக்கும் இடையே தான் போட்டி நிலவுகிறது என்று கூறலாம் நாட்டையே உற்று நோக்க வைத்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியும் மாநில கட்சிகளான சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியும் தேர்தல் களத்தில் போட்டியிடுகின்றன களத்தில் நான்கு பெரிய கட்சிகள் இருந்தாலும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் உள்ள பாஜனதா கட்சிக்கும் மாநில கட்சியான அகிலேஷ் யாதவினுடைய சமாஜ்வாதி கட்சிக்கும் இடையே தான் போட்டி என்று கூறுகிறார்கள் உத்தரப்பிரதேச மக்கள் அது காங்கிரஸ் பார்ட்டியில் லீடர்ஷிப் ரொம்ப இல்லை அப்புறம் வந்து பிஎஸ்பியும் மாயாவதி ரொம்ப வருஷமாக ஒன்றும் ஃப்ரண்ட் லைனில் வந்து ஒன்றும் பேசுகிறதே கிடையாது ஒன்றும் கிடையாது அப்புறம் வந்து இந்த தலித் ஓட்டும் இப்போ ரொம்ப இது பிரிஞ்சு போயாச்சு அது பிஎஸ்பி ரொம்ப இதாக இல்லையே லைனில் இல்லாததுனால ஒரு சமயம் பாஜபாவுக்கு தான் நல்ல ஓட் கிடைக்கும் தோன்றுறது சமாஜ்வாதி பார்ட்டிக்கு யாதவ் பெல்ட்டு அப்புறம் தலித்தும் வருவாள் ஆனால் அவ்வளோ வரமாட்டாள் வந்து ஜாட்டு ஜாட்டும் வருவா இந்த ஃபார்மர்ஸ் வந்து அவளும் ஒரு சமயம் போடுவாலும் இருக்கும் ஆனால் இப்போ ஃபார்மர்ஸ் வந்துலேயும் பிரிஞ்சு போ போயிருக்கா பிஜேபி அப்புறம் சமாஜ்வாதி பார்ட்டின்னு ஆனால் நேக் தோன்றதும் பிஜேபி தான் ஜாஸ்தி சிக்ஸ்டி பர்சன்ட் பிஜேபி ஃபார்ட்டி பர்சன்ட் சமாஜ்வாதி பார்ட்டி பத்து முறை இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்த தேசிய கட்சியான காங்கிரஸ் மட்டுமில்லாமல் நான்கு முறை ஆட்சி செய்த பகுஜன் சமாஜ் கட்சியும் ஏன் பின்னணியில் உள்ளது என்று கேட்டபோது இரண்டு கட்சிகளுமே தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில்லை என்றும் கூறுகிறார்கள் இங்குள்ளவர்கள் ஏன்னா அவளோட லீடர்ஷிப் அந்த குவாலிட்டி அவளுக்கு பிரியங்கா காந்திக்கு இல்லை பிரியங்கா காந்திக்கு இல்லை அதனால அவளை ஸ்ட்ராங்காக நான் தான் அண்ணா நன்னா சம்பாளை பேன்கிற அந்த வர சொல்லவும் மாட்டேங்கிறா அதனால் அவளுக்கு அந்த பேக்ரவுண்டும் இல்லை பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு அத்தனை ஒன்றும் கிடையாது அவளுக்கு முன்னாடி ஒன்றும் வரவே இல்லை இப்போ தான் திடீர்னு வந்திருக்கா அதனால் அவளை இப்போ சப்போர்ட் பண்ணவாலும் ரொம்ப ஒத்துழைப்பும் இல்லை காங்கிரஸ்லேயும் ரொம்ப இது சண்டை எல்லாம் இருக்குது இங்கே விட்டு அங்கே பிஜேபியில் வரா பிஜேபியிலேருந்து சப்பாக்கு போகிறா அந்த மாதிரி இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கு யாரும் இப்போ நம்ப முடியுமா மாட்டேங்கிறார் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடக்கும் தேர்தலின் முடிவுகள் தேசிய அரசியலில் பெரிய தாக்கத்தை மட்டுமல்லாமல் மாற்றத்தையும் ஏற்பட செய்யும் என்று கருதுவதால் எப்படியாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியில் இறங்கியுள்ளது ஆளும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆட்சியை அமைத்து முதன் முதலில் முதலமைச்சராகி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியிடம் பறிகொடுத்த அகிலேஷ் யாதவை பொறுத்தவரையில் எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சியிடம் இருந்து ஆட்சி கனியை பறித்தே ஆக வேண்டும் இல்லையேல் தனது அரசியல் களம் கேள்விக்குறியாகிவிடும் என்பதால் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று கூறி காய்களை நகர்த்தி வருகிறார் சோ அடுத்தது நாட்டின் பெரிய மாநிலத்தை ஆளப்போவது ஆளும் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியா அல்லது ஆட்சி பசியில் காத்து கொண்டிருக்கும் மாநில கட்சியான சமாஜ்வாதி கட்சியா உத்தரப்பிரதேச மக்களின் வாக்குகள் தான் பதில் சொல்லும் ஒளிப்பதிவாளர் குமாருடன் சன் செய்திகளுக்காக ஆக்ராவில் ராமகிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க